ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவசாய உழவன் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்துமல்லி வளர்ப்பு. கொத்துமல்லி வளர்ப்பு எப்படி செய்கிறது, அதை எப்படி முழுமையாக அடையிறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்துமல்லி வளர்ப்பு ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது, மாய்ஸ்சராக இருந்தால் மட்டும் போதும், அதாவது மண்ணில் ஈரப்பதம். அதுக்கு முதல்ல எப்படி விதை போடணும்னா, நீங்கள் அந்த விதையை ஒன்றா உடச்சி போடலாம், இல்லைன்னா உடச்சி போட்டால் சீக்கிரம் வந்துடும், உடைக்காமல் போட்டால் கொஞ்சம் மெதுவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் உடச்சி போத்தீங்க, வேகமாக வளரணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, உடச்சி போட்டுக்கலாம். அதனால் நம்ம இதுக்கு என்னெல்லாம் உரம் வைக்கலாம், என்னோட நான் இந்த உரம் வச்சு அது கருகி போச்சு அப்படியெல்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. இதுக்கு சாணி வைக்கலாம், சாணி இது நல்லா வளரும். சாணி, கோழி எருவு, இல்லைன்னா அந்த டஸ்ட்பின் மக்க வைப்பாங்களே வெர்மி கம்போஸ்ட்டு, அதெல்லாம் போடலாம். அது போட்டால் இதுகெல்லாம் நல்லா வளரும். இது பாருங்கள், நல்லா இலை பெருசு பெருசாக வருது. இது ரொம்ப ஈஸி மெத்தடு தான். முதல்ல ஒரு மண் நல்லா மாய்ச்சராக வச்சுக்கணும், எப்போவுமே தண்ணி மாய்ச்சராகவே இருக்கணும். சாணி, கோழி எருவெல்லாம் வாரம் வாரம் வைக்கணும். இப்படி வச்சா உங்கள் கொத்துமல்லி சீக்கிரம் வளரும். இதுக்கு டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த அதோடய விதையை உடச்சி போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வந்துடும். இதுதான் ஒரு டிப்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.